சசிகலால தொடங்கி சஜீவன் வரைக்கும் திரும்பவும் வேகம் எடுக்க தொடங்கிருக்கு கொடநாடு வழக்கு விசாரணை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மறு விசாரணை திரும்பவும் தீவிரமடைய தொடங்கியிருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆறுக்குட்டி அவர் மகன் அசோக் உதவியாளர் நாராயணன் உறவினரான பாலாஜி இவங்க கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க வழக்கின் முக்கிய குற்றவாளியான போயஸ் கார்டன் டிரைவரான கனகராஜ் ஆறுகுட்டி கிட்ட கொஞ்ச நாள் டிரைவரா வேலை செஞ்சிருக்காரு அதே மாதிரி கனகராஜ் டிரைவரா வேலை செஞ்ச என்ஜினியர் அசோக் அப்படிங்கிறவர்கிட்டயும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு கொடநாடு வழக்கு மறு விசாரணைக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்த அதிமுக பிரமுகர் அனுபவ் ரவி கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு இதையடுத்து கடந்த வாரம் சென்னைல வச்சு ஜெயலலிதாவுடைய தோழியான சசிகலா கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை நடத்தினாங்க இந்த நிலமையில அதிமுகவுடைய பிரமுகரும் மர வியாபாரியமான சஜீவன் கிட்டயும் போலீஸ்காரவங்க இன்னைக்கு விசாரணை நடத்திருக்காங்க சஜீவன் கொடநாடு எஸ்டேட்ல பர்னிச்சர் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அதன் மூலமா ஜெயலலிதா சசிகலா கிட்ட நல்ல அறிமுகமாகி மிகப்பெரிய தொழிலதிபராகவும் ஆனாரு கொடநாடு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடிய பெரும்பாலானோர் கேரளாவை சேர்ந்தவங்க சஜீவனும் கேரளாவை தான் சம்பவம் நடந்தப்போ சஜீவன் இருந்திருக்காரு ஆனா கூடலூர் காவல்துறை சோதனை சாவடியில சிக்கன கேரள குற்றவாளிகளை போலீஸ்ல பேசி தப்பிக்க வைக்க அவருடைய சகோதரர் சுனில் உதவனதா புகார் எழுந்திருக்கு மேலும் கொடநாடு எஸ்டேட் குறித்து சஜீவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த சம்பவம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி அடுத்தடுத்த முக்கிய பிரமுகர்கள் கிட்ட நடத்தப்படும் விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறதாவும் சீக்கிரமாவே வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு